கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாளின் தியான தலைப்பு துயர நேரம் துதி. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். சங்கீதம் 86:7. பால் ஹெர்காட் என்ற இளம் போதகர் தன் குடும்பத்தோடு வாழ்வில் மிகவும் கஷ்டப்பட்டார். 30 ஆண்டுகளாக ஜெர்மனியில் நடந்த யுத்தத்தில் அவர்கள் அனாதையைப் போல வீட்டை இழந்து பல இடங்களுக்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஒரு கிராமத்து விடுதியில் தங்கியிருக்கும் போது அவர் மனைவி கண்ணீர் விட்டு அவரிடம் அழுதாள். தன் மனைவியை அன்புடன் தேற்றிய அந்த போதகர் சற்று நேரம் பொறுத்து பக்கத்தில் இருந்த தோட்டத்திற்கு சென்று தேம்பி தேம்பி அழுதார். அனாதையைப் போல ஆறுதலற்று தவிக்கும்படி தன் நிலையை அவரால் அடக்க முடியவில்லை. ஆனால் தன் கண்ணீரை தேவன் அறிவார் என்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. சில மாதங்கள் கடந்தபோது ஒரு ஆலயத்தில் பணிபுரிய அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவரது சிறுமை மாறியது. தேவன் அவர்களின் சிறுமையை மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் கூட லேயாள் என்ற பெயருக்கு சோர்வுள்ள பெண் என்று பொருள். வாழ்வில் சோர்வுகளை அதிகமாக சந்தித்தவள் லேயாள். அவளுக்கு கூச்ச பார்வையாய் இருந்ததினால் அவள் அற்பமாக எல்லாராலும் எண்ணப்பட்டாள். யாக்கோபு அவளை விட அவள் சகோதரி ராகேலை அதிகம் நேசித்தாள். அவளோ அற்பமாக எண்ணப்பட்டாள். வேதம் கூறுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று மலைப்பிரசங்கம் கூறுகிறது. அற்பமாய் எண்ணப்பட்டு துயரத்தை சந்தித்த லேயாள் பல விதத்திலும் தேவனால் ஆறுதல் படுத்தப்பட்டார். தேவன் இவருக்கு 7 பிள்ளைகளை கொடுத்தார். இவரது மகனான யூதாவின் கோத்திரமே சகல கோத்திரங்களுக்கும் தலைமையாக திகழ்ந்தது. இவர் பெற்றெடுத்த யூதாவின் வழியில்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இவருக்கு பிறந்த லேவியின் சந்ததியார்தான் தேவ ஊழியம் செய்யும் பாக்கியம் பெற்றனர். அற்பமாக எண்ணப்பட்ட லேயாள் தான் முற்பிதாக்களோடும் கணவனோடும் மக்பல்லாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படும் சிலாக்கியத்தை கண்டாள். பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களாய் அற்பமாக எண்ணப்படுகிறீர்களா? முழுவதும் புறக்கணிக்கப்படுகிறீர்களா? புறக்கணிக்கப்படும் சூழ்நிலைகளை எண்ணி நொந்து கொண்டிருக்காமல் தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவன் நம்முடைய தேவன். அவர் உங்களை நிச்சயமாக ஆறுதல் படுத்துவார். ஜெபம். அன்பின் பிதாவை, இந்த அருமையான நேரத்திலும் கர்த்தாவே, ஆண்டவரே, துயர நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி துதித்து ஜெபிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்துருளுமப்பா. தாவீது சொன்னது போல, நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர் என்று சொன்ன விதமாய் ஆண்டவரே, அருமையான லேயாளுடைய வாழ்க்கையில் நீர் அற்பமாய் எண்ணப்பட்ட பெண்ணை ஆண்டவரே நீர் உயர்த்தி இருக்கிறீர், அதிசயமாய் வழிநடத்தியிருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் உபத்திரவத்தில் நாங்கள் சோர்ந்து போகாமல் சந்தோஷமாய் என்னதான் நடந்தாலும் ஆண்டவரே சோர்ந்து போகாமல் நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு பலன் கொடுத்துடலாம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, பரமன் இயேசுவின் மீது உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். பக்குவப்படுத்தும் சிக்ஷைகளை ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். புறக்கணிப்புகள் உங்களை சந்திக்கும் போது நீங்கள் தேவனை சந்தியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.